வெல்கம் டு ரித்திகாஸ் டிஷ் மை வே. நம்ம வந்து சமையலுங்கிறது எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் நம்ம வந்து சாப்பிடணும்னு இருப்போம். அந்த மாதிரி ஒரு சமையல் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வர போறேன். பாரம்பரிய கேரளா டிஷ். இதுல என்ன ஒரு ரொம்ப ஸ்பெஷலான திங்னா, இது எங்க வீட்டில் யாராவது திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அண்ட் எனக்கு சமைக்கணும் ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் தயிர் இருக்கும் தக்காளி இருக்கும், அதை வச்சு சாதாரண பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எப்பவுமே ஈஸியா இருக்கிற திங்ஸோட பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் சூப்பர் ஹிட் ஆயிடும். அந்த மாதிரி இந்த ஐட்டம் நான் எப்பப்போ வீட்டில் பண்ணியிருக்கேனோ அப்பப்போ எனக்கு அது சூப்பர் ஹிட் ஆகி எப்படி பண்ணீங்கன்னு ரெசிபி கேட்டு போயிருக்காங்க. கேரளா மோர் கூட்டான். நம்ம இங்க வந்து கூட்டான் தான் அங்க இங்க அங்க குழம்பு. ஸோ இது ஸ்பெசிஃபிக்லி கேரளா மோர் கூட்டான் உங்களுக்கு பண்ண போறேன். அண்ட் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் நீங்க நான் பேசினதுக்கு அப்புறமா, என்னோட டாக்கி டைம்க்கு அப்புறமா என்ன நீங்க வீடியோல பாக்குறீங்களோ அதே டைம்ல உங்களுக்கு நான் கேரளா மோர் கூட்டான வித்தவுட் கெட்டிங் அவுட் சைட் திஸ் பர்டிகுலர் வீடியோ நான் பண்ணி காட்ட போறேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ, மேக்ஸிமம் 10 minutes நான் சொல்றேன். டேஸ்டியஸ்டா இந்த மோர் கூட்டான் உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஸோ என்னெல்லாம் டிஷ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, தக்காளி அப்படி ஒன்று இருந்தா போரும். ஆனால் இன்னைக்கு என் வீட்டில் பூசணிக்காய் இருக்கு. ஸோ நான் பூசணிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதே ஒரு இவ்வளோதான் வேணும் உங்களுக்கு ஐட்டம்ஸ், அதனால நான் ஒரே கட்டிங் போர்டில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எல்லாம் வேண்டியது ஒரு பூசணிக்காய். சரி, எவ்வளோ பூசணிக்காய் வேணும்? ஒரு சின்ன பூசணிக்காய் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பெரிய பூசணிக்காய் இல்லை ரெண்டு பத்தே எடுத்துக்கோங்க, அது உங்க இஷ்டம். ஸோ இந்த பூசணிக்காய் ரெண்டு தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். அதுலேருந்து எவ்வளோ வேணுமோ அதை நான் போட போகிறேன். மிளகாய், தேங்காய், திருப்பி மிளகாய், அவ்வளவுதான் விஷயம் வேணும். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி, அதாவது நான் இப்ப சொல்றது வந்து 2-4 பேர் சாப்பிடுறது, 4-6, 6-8 நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து குவாண்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். எல்லாருக்கும் சமையல் தெரியும், இதை நிச்சயமா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணி போட்டுக்குங்க. கம்மியா தான் நான் இப்ப தண்ணி போடுறேன், ஏன்னா நான் நெக்ஸ்ட் போட போறது நம்ம பூசணிக்காய். And with that, நம்ம தக்காளி. And with that, நம்மளோட 3 ஸ்லிட் மிளகாய். ஸோ இது 3 போட்டாச்சு. இப்போ இதில் உங்களோட இஷ்டம், மஞ்சள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சள் வேண்டாம்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நான் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணுறேன், அப்சல்யூட்லி ஆப்ஷனல். இப்போ இதோட வேகிற டைம் மட்டுமே தான் நம்மளோட சமைக்கிற டைம். மூடி வச்சிட்டேன், கம்மியாக ஏன் தண்ணி போட்டிருக்கேன்னா பூசணிக்காய் தண்ணி விடும், அதை மறந்துடாதீங்க. நிறைய பேர் வந்து இந்த மிளகாய் ஆட் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் கேட்பீங்க ஏன் மிளகாய் ஆட் பண்றீங்க? ஏன்னா சில இப்போ நம்ம இந்த தேங்காயும் மிளகாயும் அரைக்கும் போது அது ஒரு காரம் தனியா வரும். ஆனா சில பேருக்கு அவ்வளவு காரம் வேண்டாம்னு நினைக்கும் போது இந்த மிளகாய் இருக்கு பாத்தீங்களா, வெத்த கோயம்புல சொல்வேன் தெரியுமா, அந்த மிளகாய் ஒரு அமுக்கு அமுக்கி அதுலேருந்து ஒரு எசன்ஸ் வரும், அது வந்து மோர் கோயம்போடு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். அதனாலதான் எப்பவுமே நான் வந்து கொஞ்சம் மிளகாயை ஸ்லிப் பண்ணி உள்ள போடுறது. ஆஸ் யூஷுவல் நல்லா சீக்கிரமா வேகணும்னா, சீக்கிரமா வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு, ஜாஸ்தி உப்பு போடாதீங்க, கொஞ்சம் உப்பு. ஸோ எனக்கு இப்போதைக்கு இது வேகிற டைம், நான் வந்து ஃபுல் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். அடுத்த இன்கிரீடியன்ட் அரை முடி தேங்காய். அரை முடி தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ மிளகா வேணுமோ அந்த அளவுக்கு மிளகா. நான் வந்து ஒரு 4 மிளகா எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு காரசாரமா பிடிக்கும். நீங்க 2 மிளகா போட்டுட்டு அந்த மிளகா இருக்கு பாத்தீங்களா, அதையும் நீங்க யாருக்கு காரமா வேணுமோ தயவு செய்து ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னு கூட சொல்லலாம். எப்படி அரைக்க போறேன், நல்லா நைஸா அரைச்சுக்க போறேன். அரைமுடி தேங்காய் மோர் கூட்டானுக்கு, அரைமுடி தேங்காய் இவ்வளவு பூசணிக்காய்க்கு கரெக்டா இருக்கும். எனக்கே இந்த டிஷ் பிடிக்கும்னா ஒரு 10 minutes, அதாவது இந்த பூசணிக்காயும் இந்த தக்காளியும் இந்த தண்ணியில வேகும் தெரியுமா, அந்த டைம் தான். அந்த டைம்குள்ள நிச்சயமா நம்ம தேங்காயையும் பச்சை மிளகாயும் அரைச்சு வச்சிருவோம், அது இதுல போடணும், அவ்வளவுதான். ஸோ எனக்கு அதனால இது ரொம்ப ஈஸியா முடிக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப டிஷ் பிடிக்கும். நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த தேங்காவை இப்படி நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து அந்த தேங்காய் பச்சை மிளகாய் பார்த்தீங்களா, அதோட நான் வந்து ஒரு
பத்துல இருந்து 12 பெப்பர் போட்டுருக்கேன். பெப்பர் போட பிடிக்காதவங்க பெப்பர் பொடியா சேர்த்துக்கங்க. எனக்கு பெப்பர் பிடிக்கும், அதனால நான் ஒரு 10ல இருந்து 12 பெப்பர் போட்டுருக்கேன். இதோ இத போட போறேன் வாங்க. இங்க பாத்தீங்களா அதெல்லாம் அரைஞ்சிருக்கு. தேங்காய், பச்சை மிளகாய், பெப்பர். இப்போ இவ்வளவுதாங்க. இதுல தாளிப்பு வாங்க தாளிச்சுடுவோம். நம்ம போட்ட தேங்காய் கொதிச்சிட்டு இருக்கு. மோர் கூட்டான்னு சொல்லிட்டு தயிர் போடலனா எப்படி? தயிர் எப்படி பீட் பண்ணிக்கிங்க. கட்டி கட்டியா இருக்க கூடாது. நம்ம வீட்ல பண்ண தயிர்னா ரொம்ப நல்லது. நல்லா பீட் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர், அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்ல நான் 2ல இருந்து 2.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். அது உங்க இஷ்டம், நீங்க பாத்துக்கங்க. உங்களோட அளவு பொறுத்து இருக்கு. நான் எவ்வளவு போட்டுருக்கேன் நீங்க பாருங்க. இந்த மிளகாவை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, அரைச்சு விட்ட மிளகா பத்தலனா இதுல இருந்து நமக்கு எப்படி ஜூஸ் வரும், அண்ட் பாக்கவும் நல்லா இருக்கும். இது முடிஞ்சிருச்சுன்னா தாளிக்கிறது. நான் இப்போ தாளிக்க போறேன். நான் வந்து ஒரு கிரேட் ஃபேன் ஆஃப் கோகனட் ஆயில் நான் சொல்ல மாட்டேன். கேரளா டிஷ்ஷஸ்க்கு மட்டுமே நான் வந்து கோகனட் ஆயில் போடுவேன். கடுகு, கடுகு கொஞ்சம் தாளிச்ச அப்புறமா ஒரு ஒரு செகண்ட் கொடுங்க. கடுகு கொஞ்சம் லேட்டாக தாளிக்கும். உளுத்தம்பருப்பு, மிளகாய் ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. இது மோர் ஆஃப் கலருக்கு தான் நல்லா இருக்கும் பார்க்கும்போது. தாளிச்சு போடும்போது ஆஃப் பண்ணிட்டேன்னா கருவேப்பிலை. It's always been a hit. என்ன அந்த பெப்பர் போட்டோம் தெரியுமா? அந்த பெப்பரோட அந்த எசன்ஸ் தனியா வருதுங்க. நீங்க வந்து உங்களுக்கு பெப்பர் பிடிக்கலன்னா பெப்பர் பவுடர் போட்டோ வந்து ட்ரை பண்ணுங்க, மேல தூவிக்கிங்க, அது தனியா வரும். எனக்கு பெஸ்ட் காம்போ என்ன தெரியுமா? பப்படம். அப்பளம் இல்ல, பப்படம். என்ன டிஃபரன்ஸ்னா பப்படம் வந்து நடுவுல ஒரு அது நம்ம பூரி மாதிரி பொங்கும். அது இதில் போட்டு எனக்கு இங்கே கிடைக்கல. அதில் போட்டு அமுக்கி இந்த மோர் கோயம்போடு சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப 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 நல்லா இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. பேச்சுலர்ஸ் சீக்கிரமாக குக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஐடியல். எனக்கு சாப்பிட்டே பேச பிடிக்காது. இப்போ சாப்பிட்றத விட முடியல, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கு. ஸோ ட்ரை இட். இந்த பூசணிக்காயும் இந்த தக்காளியும் வேகுது தெரியுமா? அந்த டைம் தாங்க இந்த மோர் கோயம்பு பண்ணுற டைம். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு டிஷ்ஷு, அதுவும் இவ்வளோ டேஸ்டியாக ஒரு டிஷ் வந்தால் வை நாட். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்தது கேரளா பூசணிக்காய் தக்காளி மோர் கூட்டான். பூசணிக்காய் இல்லைனாலும் தக்காளியை வச்சு பண்ணக்கூடிய மோர் கூட்டான் எனக்கு சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சிருங்க. ஸோ நீங்கள் எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணுங்க. உங்க கமெண்ட் செக்ஷன்ல வேற ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க. இந்த டிஷ் என்னோட கேரளா ஐட்டம்ஸ்ல ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ், ரொம்ப குவிக்கா பண்ணக்கூடிய டிஷ். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தவங்களுக்கு தேங்க்யூ. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு நீங்க பண்ணினாதான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமா வரும். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ மீ ரித்திகாஸ் ஜஸ்ட் மை ஃபேவரட்.